வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஃபோர் படிச்சிருந்தாலும் சரி, அல்லது காவலர் தேர்வுக்கு படிச்சிருந்தாலும் சரி, இல்லை தற்போது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் படித்திருந்தாலும் சரி, இந்திய தேசிய இயக்கம் என்ற மாதிரி தேர்வு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி தேர்வு என்பதனால இந்த கேள்வி தாளுக்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு டைம் வந்து டெஸ்ட் எழுதுங்க. முக்கியமான ஒரு 50 கேள்விகள் வந்து புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின்படி நாங்கள் வந்து தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கோம். ஸோ இது இன்னர் பாக்ஸ் கொஸ்டின் புக் பேக், ஸோ இது மாதிரி எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நிச்சயமாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து சமச்சீர் பாட புத்தகத்தில் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு நீங்களே வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பிடிஎஃப் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விடைகளை சரிபார்க்கறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னா வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி ரெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டு, ஸோ முதல் கேள்வி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த முதல் கேள்வி நீங்கள் டெஸ்ட் எழுதிப்பின் ரமையில் நான் வந்து ஆன்சர் சொல்கிறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. 1818 கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி அரிதுல்லா கீழ்கண்ட ஒற்றவர் எதனை தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் வந்து ஃபராசி இயக்கம் அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். ரைட், ஆனால் 4 ஆப்ஷனை வந்து ரீட் பண்ணலை. காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து 50 கேள்விகள் இருக்குது, வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் வெறும் ஆன்சர் மட்டும் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு உங்களுடைய ஆன்சரை மட்டும் செக் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்து வரி வசூல் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்து வரி வசூல் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டுடுமியான் அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். அடுத்தது, கீழ்கண்டவர்களில் தீவிர தேசியவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றில் தீவிர தேசியவாதி யார்னு சொல்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தாதாபாய் நவரோஜி, கோவிந்த் பாண்டே, ரமேஷ் சந்திரா, பிபின் சந்திரபால்னு சொல்லி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பிபின் சந்திரபால் தான் வந்து தீவிர தேசியவாதி. இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இவர் தான் வந்து சரி. ஸோ அடுத்தது, வங்கப்பிரிவினைக்கு காரணமானவர் யார், வங்கப்பிரிவினைக்கு காரணமானவர் யார் அப்படின்றாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்சன் பிரபு தான் வந்து வங்கப்பிரிவுக்கு காரணமானவர். ரைட்டா, நேரு தலைமையில் 1946 அமைந்த இடைக்கால அரசில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார். நேரு தலைமையில் 1947 அமைந்த இடைக்கால அரசில் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து சி ராஜகோபாலாச்சாரி என்பது இதுக்கு சரி. ராஜகோபாலாச்சாரின் தான் கல்வி அமைச்சராக வந்து இருந்தார் இடைக்கால அரசில். ரைட்டா, தமிழகத்தில் கடைசியாக ஆங்கிலேய எதிர்த்து நின்றவர் யார். தமிழகத்தில் கடைசியாக வெள்ளக்காரனை எதிர்த்து நின்றவர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது கேள்வி, தீரன் சின்னமலை. ரைட்டா, இதுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கும், என்னென்னா தீரன் சின்னமலை எங்கே தூக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் தான், சங்ககிரியில் ஒரு கோட்டை இருக்குது, அந்த சங்ககிரி கோட்டையில் தான் வந்து தீரன் சின்னமலை வந்து தூக்கு போட்டாங்க. ரைட்டா, சரி. அடுத்தது, தமிழகத்தின் அன்னி பேசண்ட்டு யார், தமிழகத்தின் அன்னி பேசண்ட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம அமிர்தம் அம்மையார், தமிழகத்தின் அன்னி பேசன்ட் வந்து ராம அமிர்தம் அம்மையார் அப்படின்றதான் இதுக்கு சரியான பதில். ஸோ அடுத்தது, இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர், இந்திய அரசியலமைப்பின் வரைவு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து அம்பேத்கர் என்பதே சரி. தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் யார், தேவதாசி முறையை ஒழிக்க பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 9th க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ரைட்டா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் வந்து இந்த தேவதாசி முறையை வந்து ஒழிக்க பாடுபட்டார். ஸோ அடுத்தது, வங்கப்பிரிவினை, இந்த வங்கப்பிரிவினை வந்து எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1905 அக்டோபர் 16. ஸோ இதை வந்து வங்கப்பிரிவினை ஏற்பட்ட நாள். ரைட்டா, 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதன்முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 1916 ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திலகர் என்பதே சரியான பதில். ரைட்டா, திலகர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த தன்னாட்சி இயக்கத்தை வந்து உருவாக்குனார். 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா, 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கோவில் நுழையும் நாள், கோவில் நுழையும் நாளாக வந்து அனுசரிக்கப்பட்டது. கருப்பு சட்டம், கருப்பு சட்டம்னு சொல்லி எந்த சட்டத்தை நம்ம வந்து அழைக்கிறோம், கருப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது கேள்விக்கு, இது வந்து ரௌலட் சட்டம். இந்த ரௌலட் சட்டம் தான் நம்ம வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, ஜாலியன் வாலாபாத் படுகொலை எப்போ நடந்தது. ஜாலியன்
வலபத் படுகொலை எப்போ நடந்தது? ஸோ இது பார்த்தீங்கன்னா 1919 என்பதே இதுக்கு சரியான பதில். ஜாலியன் வலாபாத் படுகொலை நடத்தியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெஜினால்ட் டயர், டயர் தான் வந்து இந்த ஜாலியன் வலாபாத் படுகொலையை நடத்தியவர். டயர் ஃபயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்பாங்க. ஃபயர்னால் வந்து சூட் பண்ணுறது. ஸோ டயர்னு பேர் இருக்கிறதுனால டயரு அவர் ஃபயரு, ஸோ ஃபயர் பண்ணார் சுட்டார் அந்த படுகொலை நடத்தினார்ன்ற மாதிரி ட்ரிக்ஸை வந்து நிறைய பேர் வந்து ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெஜினால்டு டயர் அப்படி தான், அவர் தான் வந்து ஜாலியன் வலாபாத் படுகொலை நடத்தியவர். ஸோ 16, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 16வது பார்த்தீங்கன்னா பி ரங்கையா, பி ரங்கையா என்பதே ஆன்சர். 1917 நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர், அதாவது ஒவ்வொரு நிறைய வருடங்கள் இருக்கும், இது வந்து வருடம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1917 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்றதான் இந்த கேள்வி. ஸோ 17வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பேசண்ட் அம்மையர் தான் வந்து 1917 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக வந்து தேர்ந்தெடுத்தாங்க. செய் அல்லது செத்துமடி இந்த இயக்கத்தோடு தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செய் அல்லது செத்துமடி இது எந்த இயக்கத்தோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தோடு இது வந்து தொடர்பு கொண்டது. இதை இப்படி வந்து சொன்னது யாருன்னா நம்ம வந்து காந்தியடிகள், காந்தி தாத்தா இருக்கார் இல்லையா, காந்தியடிகள் தான் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொன்னது அவர் தான். அந்த போராட்டத்தில் செய் அல்லது செத்துமடி அப்படின்றத அந்த போராட்டத்தோட தொடர்புடையது. ரைட்டா, சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள். ஸோ அடுத்தது ஊவேசா சாமிநாதர் யாருடைய மாணவர், ஊவேசா சாமிநாதர் யாருடைய மாணவர் அப்படின்னு கேட்குறேங்க. சம்டைம் வந்து ஊவேசா சாமிநாதருடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் ரெண்டு ஒரே குவஷன் தான். ஸோ இதுக்கு வந்து மீனாட்சி சுந்தரனார் என்பதே இதுக்கு சரியான பதில். ஸோ அடுத்தது தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கேள்வி பார்த்திங்க அப்படின்னா வேதாரண்யம். ஸோ வேதாரண்யத்தில் தான் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகம் போராட்டம் நடந்தது. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் யார், தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ராஜாஜி என்பதே இதுக்கு சரி. தில்லிக்கு புறப்படு யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. தில்லிக்கு புறப்படு இது வந்து யாருடைய முழக்கம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ். ரைட்டா, ஸோ அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தென்னிந்தியர், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தென்னிந்தியர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டி முத்துசாமி. டி முத்துசாமி தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் தென்னிந்தியர். ஸோ அடுத்த கேள்வி சுயராஜ்யவாதி யார், சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. 24வது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி தான் வந்து சுயராஜ்யவாதி அப்படின்றோம். இந்து நேசன் ஆசிரியர் யார், இந்து நேசன் ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, இதுக்கான ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 25வது கேள்விக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து வஉசி. ரைட்டா, வஉசி தான் வந்து இதுக்கு வந்து ஆசிரியர், இந்து நேசன் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து வஉசி. ரைட்டா, வஉசின்றதை பார்த்தீங்கன்னா செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, அவரை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. வஉசி வஉ சிதம்பரனார் அப்படி தான் நம்ம சுருக்கமாக வந்து வஉசின்னு சொல்கிறோம். இவர் தான் வந்து செக்கிழுத்த செம்மல். ரைட்டா, ஸோ அடுத்தது இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜென்ரல் யார், இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜென்ரல் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 26வது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ராஜாஜி. ரைட்டா, இது இவர் தான் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜென்ரல். ஸோ அடுத்தது விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது, விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றுள் எந்த நாளாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1930 ஜனவரி 26, 1930 ஜனவரி 26. ஸோ நம்ம ஜனவரி 26 தான் வந்து நம்ம குடியரசு தினவிழான்னு சொல்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து அமலுக்கு வந்தது. அந்த இது வந்து ஏன் வந்து அந்த ஜனவரி 26 சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பிளாஸ்பேக் கூட சொல்லுவாங்க. 1930 ஜனவரி 26 நாள் வந்து விடுதலை நாள் நம்ம அறிவித்ததுனால அதன் ஞாபகமாக இருக்கணும்னு சொல்லி அதே ஜனவரி 26 தான் வந்து நம்ம வந்து குடியரசு தினாவாக கொண்டாடுறோம். ரைட்டா, அப்படின்றது அந்த இது அந்த சட்டம் வந்து நம்ம இந்திய சட்டம் அரசியலமைப்பு சட்டம் வந்து அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் வந்து அமல்படுத்தினாங்க. ரைட்டா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ரைட்டு, இந்து விதவை மறுமண சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம் 28வது வந்து 1856
1886 சதி ஒழிப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் 29வது வில்லியம் பெண்டிங் பிரபு. நம்ம சீர்திருத்தவாதின்னு சொன்னால் நம்ம வந்து பெரியார் அதே மாதிரி அம்பேத்கர்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். வெள்ளக்காரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரை வந்து நம்ம சீர்திருத்தவாதின்னு சொல்கிறோம். அதாவது ஆங்கிலேயர்களில் நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு சீர்திருத்தவாதி அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபுன்னு சொல்கிறோம். ஏன்னா இவர் தான் சதி ஒழிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்தவர். ரைட்டா? ஸோ அடுத்தது, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது அப்படின்னு கேட்குறாங்க. 30வது கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கோல் கிளர்ச்சி என்பதே இதுக்கு சரி. லக்னோ ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டது? லக்னோ ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டது என்பதுதான் 1916. அதேமாதிரி விக்டோரியா மகாராணி பேரறிக்கை, விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 1858. இதான் வந்து விக்டோரியா மகாராணியோட பேரறிக்கை. முதலாவது வணங்கல் சட்டம் இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 33வது கேள்விக்கு 1865. ஸோ இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி குரு ஃபோர்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. காந்தியடிகளின் அரசியல் குரு யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், கோபாலகிருஷ்ண கோகுலே தான் வந்து காந்தியடிகளின் அரசியல் குரு. பஞ்சாபின் சிங்கம், இது கூட வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. பஞ்சாபின் சிங்கம் அப்படின்னு நம்ம யாரை வந்து அழைக்கிறோம் அப்படின்னா லாலா லஜபதி ராய். இவர் தான் வந்து பஞ்சாபின் சிங்கம், லாலா லஜபதி ராய். ஸோ அடுத்தது தேசபக்தன் ஆசிரியர், தேசபக்தன் ஒரு பத்திரிகை இருக்கு இல்லையா, ஸோ இதனோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 36வது கேள்விக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து திருவிக்கா தான் தேசபக்தனோட ஆசிரியர். ஸோ அடுத்தது, சுப்பிரமணிய சிவா நிறுவிய பாரதியார் ஆசிரமம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் அது பாப்பாரப்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் அது இருக்குது. பாலக்கோடு ஒசூர் பெங்களூர் போகிற ஒரு ரோட்டில் பாப்பாரப்பட்டி என்ற இடத்துல இருக்குது, அது வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லிடுவீங்க. 38வது கேள்விங்கன்னா கயத்தாறு. ரைட்டா? இந்திய விடுதலை சட்டம் ரைட்டா? நம்ம சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சட்டம் வந்தது, இந்திய விடுதலை சட்டம். நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு சொல்லி. ஸோ இப்போ அப்போ வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39வது கேள்விக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு தான் ரைட்டு. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன? ஜான்சி ராணி. இந்தியாவின் முதன்பெரும் மனிதர் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ இவர் தான் இந்தியாவின் முதன்பெரும் மனிதர். ரைட்டா? அடுத்தது, இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு எங்க நடந்தது? இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாடு, ஏன்னா முதலாவது மாநாடு எங்கே நடந்தது, 2வது மாநாடு எங்கே நடந்தது. ஸோ இது மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. குறிப்பாக இது வந்து 3வது மாநாடு எங்கே நடந்தது, இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்தது. தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லணும்னா ஆயிரம் விளக்கு பகுதியில் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட 3வது மாநாடு வந்து நடந்தது. இலவு வாரம் போராட்டம் நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. போராட்டம் நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43வது கேள்விக்கு இதுக்கு வந்து தருமம்மாள் தான் இலவு வார போராட்டம் வந்து நடத்தினாங்க. காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று சிறப்பு பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அம்புஜதம்மாள். ஸோ இவர் தான் வந்து காந்தியடிகளின் தத்தெடுக்கப்பட்ட மகள் நம்ம சொல்கிறோம், அம்புஜதம்மாள். ரைட்டா? அடுத்தது, இந்த ரோசாப்பதுரை அப்படின்ற யாரை நம்ம சொல்கிறோம், ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45வது கேள்விக்கு ஜார்ஜ் ஜோசப், இவர் தான் வந்து ரோசாப்பு துரை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்தது, முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அப்படி இல்லைனா சிப்பாய் கழகம்னு சொல்லலாம். முதல் இந்திய சுதந்திர போர் சொன்னாலும் சரி, சிப்பாய் கழகம்னு சொன்னாலும் சரி, அது வந்து எப்போ நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்குறாங்க. 46வது கேள்வி 1857. ஸோ இதான் வந்து சிப்பாய் கழகம் நடைபெற்றது, முதல் இந்திய சுதந்திர போர்னு இதுக்கு ஒரு பேர் உண்டு. இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சேலம் என்பதே இதுக்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியா
ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார்? இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48க்கு அன்னிபேசன்ட் அம்மையார் தான். ரைட்டா? இந்தியா ஒரு தேசம் என்ற நூலை எழுதியவர் அன்னிபேசன்ட் அம்மையார். ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1920 என்பதே இதற்கு சரி. ஸோ அடுத்த கேள்வி, இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஓ ஹியூம் அப்படின்றது தான். ஸோ இவர் தான் வந்து முதலாவது மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர். அந்த மாநாட்டில் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா அது வந்து பானர்ஜி. ரைட்டா? ஸோ இந்த கேள்விக்கு இந்திய தேசிய காங்கிரசின் முதலாவது மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஏஓ ஹியூம் ஃபஸ்ட் ஆன்சரு. சம்டைம் டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாவது தலைவர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அது வந்து டபிள்யூசி பானர்ஜின்னு வரும். ஸோ இந்த கேள்வி இதுதான் சரி. இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்றதான் உங்களுக்கான கேள்வி. உங்களுக்கு அந்த பதில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லலாம், கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசி காவலர் தேர்வு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிச்சிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.